அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் பிளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்ல டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் நம்ம ட்ரேட் பண்ண போறோம். அது கால் ஆப்ஷனுக்கு ப்ரிஃபரன்ஸா புட் ஆப்ஷனுக்கா அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 50,000 வரைக்கும் ஏர்ன் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சு, ஆனா நம்ம மினிமம் ப்ராஃபிட்லயே வெளியில வந்துட்டோம். இன்னைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். லாஸ் ஆச்சுன்னா 2,000, ப்ராஃபிட் வந்தா 20,000, இதான் நம்மளோட டார்கெட். அது எந்த ஆப்ஷன்ஸுக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் எம்சிஎக்ஸ் ட்ரைனிங் அகாடமின்னு தமிழ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் எந்த ப்ரைஸுக்கு மேலே என்ட்ரி எடுக்கலாம், எது வரைக்கும் டார்கெட், எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்கலாங்கிறத தெளிவாகவே சொல்லியிருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி அப்படின்னா வந்து பார்த்தாவே 2,000 ரிஸ்க்கு, ப்ராஃபிட் இஸ் அன்லிமிட்டட், இதுதான் நம்மளோட டார்கெட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இருக்குது, இதை கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் நேரடியாக ஜாயின் பண்ணிக்க முடியும். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட்டாக மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ணணும். சரி, இப்போ மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டியை பற்றி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஓப்பன் ஆகிருக்கு, ஒரு 50 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 15 மினிட்ஸு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது. 15 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்டு 2, பியோர் பாயிண்ட்டுக்கு மேலே ப்ரைஸ் இருக்குது. ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக பைக்கோ சில்லுக்கோ சப்போர்ட் பண்ணலை. இந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு ப்ரீமியம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வரும். சரிங்களா, ப்ரீமியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஆகாத இன்னைக்கு எக்ஸ்பீரி, அதனால தான் நம்ம 2,000 அதாவது ஒரு 500 குவான்டிட்டி கூட நம்ம வாங்கலாம், ஆனால் ப்ரீமியம் கம்மியாக இருக்கணும். அதே டயத்தில் நம்மளோட டார்கெட்டும் அச்சீவ் ஆகணும். இப்போ நம்ம தெளிவாக இன்றைக்கி சொல்லியிருந்தோம், 39,850 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை சான்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக, இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. ரெண்டாவது சூப்பர் டென்னு நம்மளுக்கு கிரீனாக மாறும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 900 மேலே போச்சுன்னா கிரீனாக மாறுது. அதுக்கு மேலே நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா நெகட்டிவ் போகிறதுக்கு 99% வாய்ப்புகள் இல்லை. அதுக்கடையில் நம்ம ட்ரேட் பண்ணோம்னா வாய்ப்புகள் கொஞ்சம் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே செல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து தெளிவாக சொல்லியிருந்தோம், ஒரு 400 பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல் சான்ஸுங்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரேஞ்ச் பவுண்டாக தான் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ நேற்றுலேருந்து சைடு வேஸில் ஒரு 100 பாயிண்ட் ஏற 100 பாயிண்ட் இறங்க இப்படி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம 39,400 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 38,900 புட் ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பர் டென் க்ரீனாக மாறுச்சு அப்படின்னா 39,850 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு 300 பாயிண்ட் வச்சு கால் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். சரிங்களா, அந்த ப்ரீமியம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 30-40 ருபீஸில் இருக்குது. அது வந்து ஒரு 10 கீழே, அது 10 ரூபாய்க்கு கீழே ஒரு 5 ரூபா 4 ரூபா இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம பை பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. லாஸ் ஆச்சுன்னா 2,000 ஆகிட்டு போகுது. ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ஒரு 10,000 வரைக்கும் புக் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையட்டும். அதே டயத்தில் ரேஞ்சு போண்டாக ட்ரேட் ஆச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுக்க போகிறது இல்லை. சரிங்களா, கண்டிஷன்ஸ் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டுமே நம்ம என்ட்ரி எடுக்கணும், இல்லைன்னா ஜஸ்ட் வாட்ச், இதான் நம்மளோட கண்டிஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸு. இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு என்ட்ரி எடுக்கலாமா சார்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க முடியாது. 379 கீழே நம்ம செல் சான்ஸ்ன்றது தெளிவாக சொல்லியிருந்தோம். மந்த்து எண்டில் ரேஞ்ச் பவுண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா, அதனால நம்ம இந்த இடத்துல நம்ம ட்ரேடிங் பண்ணாமல் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுறது நல்லதான். ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பைக்கும் சப்போர்ட் பண்ணல, செல்லுக்கும் சப்போர்ட் பண்ணலைன்னா இந்த இடத்துல ஜஸ்ட் வாட்ச் பண்ணணும். அதேமாதிரி குரூடாயில் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 100% பை சான்ஸ், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து 50 பாயிண்ட் கேப் அப்புறம் ஓப்பன் ஆயிடுச்சு, அதனால் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ எதுக்கு மேலே சார் ஒரு பை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹை வந்து 6,280 மேலே நீங்கள் ஒரு பை சான்ஸாக எடுத்துக்கலாம். ரொம்ப வெயிட் பண்ணக்கூடாது, மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடணும். அதே ஒரு செல்லுக்கு ஒரு வாய்ப்பா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செல்லுக்கு தான் எதிர்பார்க்குறோம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரெண்ட் வந்து 100% பை சான்ஸில் இருக்குது, நம்மளோட டார்கெட் இஸ் அச்சீவ் ஆச்சு. இல்லை சார், எனக்கு 3 டேஸ் வரைக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணவே தேவையில்லை. 1ஆம் தேதியிலேருந்து ஒரு 10 வரைக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மினிமம் 30-40,000 ஏர்ன் பண்ண முடியும். எவ்ரி மந்த் நம்ம இதை தான் சொல்கிறோம். இப்போ 1ஆம் தேதி அப்படின்னா எதுக்கு மேலே பிரேக் அவுட்டு, எது வரைக்கும் டார்கெட்டுங்கிறது தெளிவாகவே சொல்லியிருக்கோம். இந்த மந்தோட டார்கெட் 5,600 மேலே பிரேக் அவுட்டுச்சுன்னா 4,200 வரைக்கும் சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் டார்கெட் இஸ் அச்சீவ். இப்போ நெக்ஸ்ட் மந்த் எப்படி இருக்குங்கிறத நம்ம 1ஆம் தேதி வீடியோவில் சொல்லுவோம். கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஏர்ன் பண்ண முடியும். மற்ற டயத்தில் ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட், ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணவே தேவையில்லை. அப்படி பண்ணோம்னா உங்களுக்கு லாஸ் ஆகும், அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் கான்ஃபிடென்ட் போயிடும். சரிங்களா, அந்த கான்ஃபிடென்ட் இழக்காமல் இருக்கணும்னா ரேஞ்ச் பவுண்டு ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேடிங் பண்ண தேவையில்லை. 100% பை சான்ஸ் இல்லைனா 100% செல் சான்ஸில் நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா தாராளமாக நம்ம புக் பண்ணிக்கலாம், நல்ல ஒரு ப்ராஃபிட். 4 ட்ரேடிங் பண்ணாலுமே ஒரு 40,000 ஈஸியாக நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்.
நம்ம யூஸ் பண்றது 3x3 இன்டிகேட்டர் நம்ம பல்க் டைம் நம்ம சொல்லிருக்கோம். இது நம்மளோட சேனல் நேம். இதல டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே லைவ் வீடியோவ க்ளோஸ் ஆன சார்ட் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுல லைவா இந்த இடத்துல பை பண்ணலாம், இந்த இடத்துல சேல் பண்ணலாம், கண்டிஷன்ஸ் கரெக்டா இருக்கு இல்ல கண்டிஷன் சரியில்லைன்னா ஜஸ்ட் வாட்ச் பண்ண சொல்லிடலாம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் சப்போர்ட் பிடிச்சுன்னா இந்த வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அனைவருக்கும் நன்றி.